ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சோர்வு. எத்தனையோ ஏச்சுக்களையும் தவறான பேச்சுக்களையும் பிறரிடமிருந்து கேட்டு அவைகளை சகிக்க பழகியிருந்த ஒருவர், யாரோ ஒருவர் அவரை சற்று அவதூறாக பேசிய போது மிகவும் வேதனை அடைந்தார். அது மட்டுமின்றி ஒரு காலத்தில் எந்த ஒரு அவமான வார்த்தையும் சகிக்க பழகியிருந்த நான் ஏன் தற்போது எளிதாக வருத்தமடைகிறேன் என்ற கேள்வியும் எழுந்தது. ஆனால் இது போன்று நிகழ்வது சகஜமே. ஆஹாப் ராஜாவின் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அசைந்து கொடுக்காமல் தேவ பலத்தில் உறுதியாக நின்றவன்தான் எலியா. தொடர்ந்து வந்த எல்லா சோதனை காட்சிகளையும் சோர்ந்து போகாமல் சந்தித்து தன்னிடமுள்ள தேவ பலத்தை நிரூபித்தவன்தான் அவன். ஆனால் மாபெரும் ஒரு வெற்றிக்கு பின்னால் வந்த ஏசபெலின் அச்சுறுத்தலை கண்டு அவன் சோர்ந்து போய் சாவதே நல்லது என்ற முடிவுக்கு சென்று விட்டான். முந்தைய சோதனைகளை விட இது ஒன்று பெரிய சோதனை அல்ல. ஆயினும் சோதனைகளே தொடர்கதையாகிறதே என்ற மன உளைச்சல் எலியாவை சோர்ந்து போக செய்துவிட்டது. சில நேரங்களில் பல பெரிய சோதனைகளையும் போராட்டங்களையும் கண்டு பயப்படாமல் தைரியமாக சந்தித்து கடந்து வந்திருப்போம். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறு சோதனை நம்முடைய மனதை நொந்து போக செய்துவிடும். அங்கே சலிப்பும் சஞ்சலமும் மனதை உடைந்து போக செய்யும். கடந்த காலத்திலிருந்த விசுவாச உறுதி, மனபலமும் தேவ ஒத்தாசையும் இழக்கப்பட்டு விட்டதோ என்ற எண்ணங்கள் ஓடோடி வரும். அனைத்து ஆவிக்குரிய ஆற்றல்களும் அகன்று போய்விட்டதோ என்ற கேள்வியும் அங்கே மனதை நோகடிக்கும். ஆனால் அது அனைத்து ஆவிக்குரிய பலமும் போய்விட்டதால் ஏற்பட்டதல்ல. இது ஒரு தற்காலிக மனச்சோர்வுதான். எலியா போன்ற அசாதாரண மனிதர்களுக்கும் அது நேரிடுகின்ற ஒன்றே. உடல் முழுவதும் வலித்தால் தாங்கிக் கொள்ளும் சிலர், சில வேளை ஒரு விரலில் சிறிது வலித்தால் கூட தாங்க முடியாமல் துடித்து போவதுண்டு. ஆனால் தேவன் நம்முடைய பலவீன நிலையை அறிந்தவர். சோர்ந்து போன எலியாவின் மேல் தேவன் கோபம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவனுக்காக பரிதாபம் கொண்டு தூதனை கொண்டு உணவளித்து சோர்வை நீக்கினார். நமக்கும் தேவன் அதையே செய்வார். ஏனென்றால் பலவீன மனிதனுக்கு இது ஏற்படுவது சகஜம் என்பதை அவர் அறிவார். சிந்தனைக்கு, நீ தேவனோடு இருந்தால் பாடுகள் உண்மை பாழாக்க அல்ல, உன்னை பண்படுத்தவே அது வருகிறது. நீ தேவனோடு இருந்தால் பாடுகள் உன்னை பாழாக்க அல்ல, உன்னை பண்படுத்தவே அது வருகிறது.